வணக்கங்கள் பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் பிரேயர் மினிஸ்ட்ரி வழங்கும் பரலோக சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் சகோதரி அனுராதா ரஞ்சன் அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தி வழங்க இருக்கிறார்கள். விடுதலாக்கப்பட்டு இருக்கிறேன், அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துட்டுனா, அந்த உணர்வுள்ள இருதயம் உங்களுக்குள்ள வந்துட்டுனா, ஆண்டவருடைய பிரமாணம் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதை விட்டுட்டு ஐயோ நான் அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சிட்டேன்னு அந்த குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா, தே நியாய பிரமாணம் கிரிய உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆவியின் பிரமாணம் வேலை செய்ய முடியாது. நீங்க ஒரு நாள் நினைச்சிருக்க முடியாது. அடிமையானவன் ஒரு நாள் வீட்டுல நினைச்சிருக்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல அதை செஞ்சு இதை செஞ்சு ஆண்டவரை நான் பரிசுத்தமா நினைக்கிறேன் ஒரு நாள் நினைச்சிருக்க முடியும். அப்பா பாவியாக என்னுவேல் கிருபையாரு எல்லாம் உங்க கிருபடாடி ஆமேன் அப்படி சொல்றவன் என்னைக்கு நினைச்சிருப்பான் சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஆமென். அவருடைய கிருபைதான் நம்மளை தாங்க. கிருபை கீழே இருக்கிறவங்க பாவத்துல நிலைச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அவருடைய வித்து அவனுக்குள்ள வேலை செய்யும். ஆமென். நம்ம கிருபை கீழே இருந்தா அப்பா உங்க கிருபைதான் உங்க நீதி நான் சொல்லி அவருடைய நீதியில நம்ம வாழும்போது அவருடைய பிரமாணம் அவருடைய வித்து அவருடைய டிஎன்ஏ நமக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாய 53 உண்மையாகவே சொல்றேன், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்துட்டார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு இன்னொரு வசனம் சொல்றது நோய்களை சுமந்துட்டார். அப்படி ஏன் பலவீனம் வருதுன்னு நம்ம கேட்க கூடாது. எதுக்காக இந்த வசனம் வந்துட்டா, இந்த வார்த்தையை சொல்லி விசுவாசிச்சு அறிக்கை பண்ணி வெளியே வர பார்க்கணும். ஆமென். வீணான வார்த்தைகளை பேசிட்டு இருக்க கூடாது. அவர் என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு என் வியாதியை சுமந்துட்டார். இனி நான் பலவீனத்துல இருக்க மாட்டேன். அவர் என்ன பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. நான் ஆரோக்கியமா இருக்கேன். அதை பேசணும். மனுஷ வார்த்தையை பேசக்கூடாது. வார்த்தையை ஆண்டோடைய வார்த்தையை பேசணும். டாக்டருடைய அறிக்கையை ஒரு நாளும் பேசக்கூடாது. டாக்டர் சொல்லுவாங்க ஐயோ அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஆனா ஆண்டோடைய வார்த்தை எப்படி இருக்கு? நான் இயேசுவின் தழும்புகளால் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அதை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு இது ஒரு படிதான். ஆனா இதுதான் இதனாலதான் ஆசீர்வாதம். ஒரு நாள் சொல்லக்கூடாது. நான் உபவாசம் இருந்தேன் எனக்கு கிடைச்சி ஒரு நாளும் சொல்லக்கூடாது. உபவாசம் எதற்குன்னா அந்த அவர் நமக்காக கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாங்குறதுக்கு ஒரு வழி அவ்வளவு. ஆமென். அவர் விளக்கரியம் செலுத்திட்டாரு. ஆமென். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆமென். நொடி பொழுதே சுகம் தருவான். தேய்கள் எல்லாம் நடுநடுங்கும். பெரியவர் தீரு முன்னே பேய்களெல்லாம் நடுநடுங்கும். பெரியவர் திரு முன்னே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்துட்டார். சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன் செல்லம் ஏன் வியாதியை சுமந்துட்டார். ஏன் பாவத்துக்கான தண்டனை எல்லாம் அவர் சுமந்துட்டார். இனி நான் சுமக்க தேவையில்லை. நான் சுகமா இருக்கிறேன் சொல்லு. ஆமே. இன்னொரு வசனம் வாசிக்கலாம்.
ஆதியாகமம் 32:12 தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்தே மெய்யாகவே நான் உனக்கு நன்மை செய்தே சந்ததியை எண்ணி முடியாத கடக்கரை உன் சந்ததியை எண்ணி முடியாத கடக்கரை மணலை போல் மிகவும் பெருக பண்ணுவேன் கடக்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் மெய்யாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆமென் உனக்கு நன்மை செய்வேன் ஆமென் இயேசுவா சொல்றாங்க மெய்யாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன் ஒருவேளை மனுஷர்கள் சொல்லி இருக்கலாம் நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் சொல்லி உங்களை மறந்து இருக்கலாம் உங்களுக்கு நான் அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி மறந்து இருக்கலாம் நன்மை செய்யாம பேயலாம் போய் பேர்க்கலாம் ஒருவேளை நீங்க நன்மை செய்தவர்கள் உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம் ஆனா இயேசுப்பா சொல்றாங்க நான் ஒரு நாள் உனக்கு தீமை செய்ய மாட்டேன் வேதம் சொல்கிறது அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழல் இல்லை அவர் நன்மை மட்டும்தான் செய்வார் நம்ம அடிக்கடி நான் சொல்வேன் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது நன்மை கிருபை மட்டும்தான் தொடரும் நம்முடைய வாழ்க்கையில நன்மை கிருபை மட்டும்தான் தொடரும் தீமை நடக்காது ஆமென் அவருடைய அன்றி மாருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது சொல்லுங்க என் வாழ்க்கையில வர்ற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது தீமை காணவைகள் அல்ல சொல்லுங்க வாயை திறந்து நீங்க அறிக்கை பண்ணுங்க என் வாழ்க்கையில எதுவுமே நன்மைக்கு தான் நடக்கும் நன்றி இயேசுவே எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும் அவர் சொல்றார் மெய்யாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன் நன்மை செய்து உன் சந்ததியை கடக்கரை வனலத்தனையாய் பெருகப்படும் ஆமீன் ஒருவேளை இப்ப உங்களுக்கு குழந்தை எல்லாம் இருக்கலாம் ஆனா நீங்க இதை நீங்க நம்ப கூடாது டாக்டர் ஒருவேளை சொல்லி இருக்கலாம் அவ்வளவுதான் இனி உனக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லுது ஆனா வசனம் என்ன சொல்லுது நான் உன் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் சொல்லி அவர் சும்மா சொல்லல மெய்யாகவே சொல்றேங்கிறார் நான் உண்மையா சொல்றேன் என்னைய நம்புங்க ஆமே நம்ம அப்பா உண்மை மட்டும்தான் சொல்லுவார் அவர் சொன்னார் சொன்னது அவர் சொன்னார் ஏசாயா ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொன்னார் ஒரு கன்னி கர்ப்பவதியா இங்கு ஒரு குழந்தைய பெறுவான்னு சொன்னார் அதே மாதிரி நடந்துதா இல்லையா மரியாள் ஒரு கண்ணியின் வயிற்றுல ஏசப்பா வந்தாங்களா இல்லையா ஏசப்பா வாழ்ந்த நாட்கள்ல சொன்னார் மனுஷ குமாரன் பாடுபடுவார் உங்களுக்காக எல்லா மக்களுக்காக அவர் மரிப்பார் உயிர் தெழுவார்னு சொன்னார் அதே மாதிரி நடந்ததா இல்லையா அதே போலதான் இந்த வார்த்தையும் அவர் உண்மையா சொல்லிட்டார் உன்னை நான் உனக்கு நான் நன்மை செய்வேன் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் ஆபிரஹாமுக்கு அவர் சொல்லும் போது 75 வயசுல சொல்றாரு அப்பா அவன் முதிர் வயதுள்ளவன் எண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறார் சாராளை குறித்து வேதம் சொல்கிறார் அவள் கர்ப்பம் செத்தது என்று எண்ணப்பட்டாள் அப்படிப்பட்டவனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு உன் சந்ததிய வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் சொன்னாரு அதே மாதிரி செஞ்சார் ஆமேன் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக செய்வார் நமக்காக செய்வார் ஆமேன் அவர் நமக்காக கல்வாரியில யாவையும் செஞ்சு முடிச்சிட்டாரு இப்ப நம்ம செய்ய வேண்டியெல்லாம் அதை விசுவாசிக்கணும் ஆண்டவர் சமூகத்துல விசுவாசிச்சு வாயை திறந்து அறிக்கை பண்ணணும் என் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார் அதுல உறுதியா பேசுங்க உறுதியா நில்லுங்க ஆண்டவருடைய வார்த்தையில உறுதியா இருங்க ஏசப்பா எனக்கு நன்மை மட்டும்தான் செய்வாரு என் வாழ்க்கையில நன்மை மட்டும்தான் நடக்கும் என் பிள்ளைங்க வாழ்க்கையில நன்மை மட்டும்தான் நடக்கும் ஒருவேளை ஐயோ என் பிள்ளைக்கு வாய்த்த கணவன் இப்படி இருக்கிறானே குடிகாரனா இருக்கிறான் என் பிள்ளை வாழ்க்கை என்ன அம்மோ நினைக்காதீங்க ஏசப்பா என் பிள்ளைக்கு நல்லதா தான் செய்வாரு பெஸ்டா தான் செய்வார் நீங்க அறிக்கை பண்ணும் போதே உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை உங்க குடிகார மருமகன் மணந்திருப்போம் நாமே ஆண்டோடைய வார்த்தையை நீங்க எடுத்து தொடர்ந்து பேசுங்க அறிக்கை பண்ணுங்க சோர்ந்து பேராதீங்க எந்த சூழ்நிலையிலையும் எதிர்மறையான வார்த்தையை நீங்க பேசிடாதீங்க ஒரு உலக மனுஷன் பேசுறான் சமீபத்துல வேர்ல்ட் கப் நடந்துகிட்டு இருக்க அதுல ஒரு மேட்ச்ல ஆஸ்திரேலியா பிளேயர் ஒருத்தன் சொல்றான் அவன் 200 அடிச்சு அந்த மேட்சை ஜெயிச்சிட்டான் அவன் சொல்றான் அவன் எப்படி அடிக்க முடிஞ்சதுன்னா நான் நேர்மறையான வார்த்தையை தான் பேசினேன் ஆமே அந்த வார்த்தையை அவன் அறிக்கை பண்ணி இருக்கிறான் ஒருவேளை அவன் கடவுளுடைய பிள்ளையா இருக்கலாம் தெரியல அதை பத்தி தெரியல ஆமீன் அவ்வளவு பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்கான் அவனே அப்படி இருக்கும் போது நம்ம அவருடைய பிள்ளை ஆண்டவுடைய வார்த்தையை எடுத்து நம்ம பேசும்போது ஆண்டவுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்கு ஆண்டவுடைய வார்த்தையை எடுத்து அறிக்கை பண்ணுங்க அவர் எனக்கு நன்மை செய்வார் என் வியாதியை மாற்றுவார் என்னை ஆரோக்கியமாய் மாற்றுவார் நான் மரணமே இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படிதான் வார்த்தை சொல்லுது
அதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்து என் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவார், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவார். நான் ஜெயிப்பேன், என் வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. ஆமென். வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. நீங்க பேச பேச வார்த்தை கிரிய செஞ்சுக்கிட்டே இருக்கும். என் ஆண்டோடைய வார்த்தை வானங்களே உண்டாக்குன வார்த்தை. ஆமீன். அவர் ஒரு வார்த்தையினால் வானங்களே உண்டாக்குனார். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க பேசுங்க. மனுஷர்கள் வந்து சூழ்நிலையை பேசுவாங்க, டாக்டர் சூழ்நிலையை பேசுவாங்க, ஆனா நம்ம வந்து சூழ்நிலையை பேசவே கூடாது. ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து பேசுங்க. நம்ம அறிக்கை பண்ணும் போதே அற்புதங்கள் நடக்கும். ஆமீன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி பலனுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை அளித்ததும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமென். உமக்கு அது லேசான காரியம். அப்பா, நீர் மெய்யாகவே எங்களுக்கு சொல்லி மூணு காரியத்தை நாங்கள் தியானிச்சோம்ப்பா. நீர் உண்மை உள்ள தேவன். ஆமென். நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. நீர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ள தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாங்கள் பிள்ளையா இருக்கிறோம். நாங்கள் குமாரர்களா இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள். நாங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்களோடு இணைந்து ஆராதித்து அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தையை பேசி எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து வார்த்தையை பேச தைரியமாய் ஜெயிக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஆவியினால் நிரப்புங்க. தொடர்ந்து உங்க பிரசன்னத்திலே இருக்க ஆவியில நிரந்து ஜெபிக்க. அப்பா தொடர்ந்து உங்க பிரசன்னத்திலே இருக்க கிருப கொடுங்கப்பா. ஆவியில ஜெபிக்க கிருப கொடுங்க. தொடர்ந்து நற்கிரியைகளை செய்ய ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் வாழ எங்களுக்கு கிருப செய்யுங்க. தொடர்ந்து உங்க பரிசுத்த பிரசனத்துக்குள்ள மறைச்சி பாதுகாத்துக்கோங்க. எல்லா கனமகியுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all. உங்கள் ஜெப தேவைகள் எதுவாயிருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். அவர் அட்ரஸ்: பிரதர் ரஞ்சன் தேவதாஸ், பிரேயர் மினிஸ்ட்ரி, 4/100 CGE காலனி, 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 3. செல் நம்பர் 9940188 42.